ஸோ ஹலோ எரி ஒன் வெல்கம் பேக் டுடெஜெஜுகேஷன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்டிஎல்சி ஸோ எஸ்டிஎல்சி அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஸோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் ஆகிறதுக்கான லைஃப் சைக்கிள் அதை தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எது வந்து டெவலப் ஆகுதுனால அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஸோ அதே தான் அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப் ஆகிற ப்ராசஸ் அதுதான் வந்து எஸ்பிஎல்சி அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இதெல்லாம் பண்ணுவாங்க பிளான் டிசைன் டெவலப்டஸ் அண்ட் டிப்ளாய்த சாஃப்ட்வேர் அதாவது எதனாலும் பிளான் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் பிளான் பண்ணி அதை டிசைன் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிப்ளாயினா வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது ஸோ இதுதான் வந்து ஃபைவ் மேஜர் திங்ஸ் அது வந்து எஸ்டிஎல்சியில் ஸோ இதில் நிறைய ஃபேஸஸ் இருக்குது ஸோ ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான் அப்படின்றது ஒரு செஷன் மாதிரியா கரெக்டாக ஸோ தான் ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ ஒவ்வொரு செட் ஆஃப் அவுட் புட் அண்ட் இன்பு இன் இன்புட் இருக்கும் ஸோ இந்த செட்டுக்கு வந்து இதுதான் இன்புட் அப்படின்னா வந்து அதுக்கான அவுட்புட் புட் வேறையதாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஒவ்வொரு செட் அதாவது ஒரு ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிக்ஸ் ஃபேஸஸ் இருக்குது மாதிரி வந்து இது எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைண்ட் கா டைம் அண்ட் காஸ்ட் இதுக்கான டைமையும் வந்து முன்னாடியே அவங்க வந்து தேர்வு பண்ணிடுவாங்க ஸோ இந்த இந்த ஃபேஸ் வந்து இவ்வளோ தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ பிளானிங்னால் வந்து பிளானிங்னா ஒன் வீக் டூ வீக்ஸ் தான் அதுக்கு மேலே பிளானிங் வந்து போகக்கூடாது இப்போ டிசைனிங்னா வந்து டூ வீக்ஸ் ஒன் மந்த் டூ மந்த் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ அதை மாதிரி வந்து ப்ரீடிஃபைண்டாக வந்து டைமையும் அவங்க வந்து ப்ரீடிஃபைன் பண்ணிடுவாங்க காஸ்ட் அதாவது எவ்வளோ அதுக்கான காசு ஆகுது பிளான் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசாகும் எல்லா காஸ்ட்டையுமே அவங்க வந்து ப்ரீடிஃபைன் பண்ணிடுவாங்க ஏன்னா இப்போ காசு இல்லாமல் நடுவில் அந்த ப்ராஜெக்ட் நின்று கூடாது இல்லையா ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீடிஃபைன் பண்ணிடுவாங்க டைமுமே வந்து இப்போ ஒன் வீக் ஆகுதுனா வந்து அதை எக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க ஒன் அண்ட் ஆஃப் வீக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு சில ப்ராஜெக்ட்டில் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஒரு சில ப்ராஜெக்ட்டுக்கு கம்மியாகவும் ஆகலாம் அந்த ஒன் வீக் உள்ளேயும் முடிக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து மாற்றிப்பாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம இதை வந்து எஸ்டிஎல்சியில் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக மெக்கானிசம் ஆஃப் ப்ராஜெக்ட் ட்ராகிங் அண்ட் கண்ட்ரோல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் எதுவுமே இல்லாம போச்சு அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளோ ஃப்ளோ ஒரு இருக்காது அதுக்காக ப்ராஜெக்ட் வந்து ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் ஓவராலே எஸ்டிஎல்சி அப்படின்றது ஒண்ணுமே இல்லை ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் ப்ராஜெக்ட் ப்ராசஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பிளான் பண்ணி அதை யோசித்து ஐடியாவை டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை டெவலப் பண்ணுவீங்க ஸோ டெவலப் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க ஐ மீன் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேருமே ஸோ இதோட மெயின் கோல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேர் ஒரு ஹை குவாலிட்டியான சாஃப்ட்வேர் ஹை குவாலிட்டியான சாஃப்ட்வேர்னா என்ன அதில் இற இருக்கக்கூடாது டிஃபெக்ட் இருக்கக்கூடாது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த மூணு விஷயமும் இருக்கிற சாஃப்ட்வேர் தான் இதில் நம்ம எதிர்பார்க்குறத விட வந்து இதில் வந்து கிளை கிளைண்ட் அப்படின்னு இருப்பாங்க ஒருத்தவங்க கரெக்டாக ஸோ கிளைண்ட் அப்படின்னா யாருன்னா கஸ்டமர் அதாவது அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறவங்க இப்போது ஒரு எம்ப்ளாய்கிட்ட போயிட்டு ஒரு ஒரு ஒருத்தவங்க கிட்ட போய்ட்டு ஒரு வேலையை வந்து கொடுக்குறவங்க தான் கிளைண்ட் ஸோ அந்த கிளைண்ட்டு வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு ஹை குவாலிட்டியான சாஃப்ட்வேர் க்ரியேட் தான் இந்த எஸ்டிஎல்சியோட கோல் அந்த கிளைண்ட்டை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஸோ அந்த கிளைண்ட்டுமே வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து சாட்டிஸ் பண்ணால் அதே மாதிரி பக் ஃப்ரீயாகவும் இருக்கணும் ஸோ இதுதான் வந்து இந்த ஓவர் ஆல் கோல் ஆஃப் த எஸ்டிஎல்சி ஸோ இது வந்து பேசிக்ஸு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது லைஃப் சைக்கிள் போயிடலாம் ஸோ இதுதான் வந்து எஸ்டிஎல்சியோட ஃபேஸு ஃபஸ்ட்டு என்ன பண்ண ரெக்யூமெண்ட் கேதரிங் அண்ட் அனாலிசிஸ் பிளானிங் டிசைனிங் டெவலப்பிங் டெஸ்டிங் டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸோ இதுதான் வந்து அதோட பேசிக்கான சிக்ஸ் ஃபேஸஸ் அப்படின்னு சொன்னாலே அது ஸோ இதில் ரெக்யூமெண்ட் கேதரிங் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன தெரியும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு ட்ரெஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க ஓகேவா அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போது ஏதோ ஒரு மாடல் இப்போ ஒரு கேர்ளாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஒரு டாப்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்க போகிறாங்க அவங்க வந்து டிசைன் பண்ணுறாங்க ஓகே ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ரெக்குமெண்ட் வந்து அதுக்கு என்ன நல்லா தேவை பொருள் தேவை அப்படின்றத கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை அதுக்கேற்ற மாதிரி ப்ளான் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அதை டெவலப் பண்ணுவாங்க ஸோ டெவலப்பர்ன்றது இந்தியர்க்க வந்து டெய்லர் கரெக்டாக ஆனால் இதுவே வந்து நம்ம சாஃப்ட்வேரில் பார்க்கும்போது டெவலப்பர் வந்து கோடிங் பண்ணுறவங்க ஸோ டெஸ்டிங் அப்படின்னா வந்து நமக்கு அந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வர டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் போட்டு சைஸ் பார்ப்போம் கரெக்டாக இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் தான் அதை வந்து ரியல் டைமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் அதே மாதிரி தான் ப்ராஜெக்ட்டும் ஃபஸ்ட்டு அதுக்கான பொருள் எல்லாம் அதாவது அதுக்கான ரெக்யூமெண்ட் என்னென்னலான்றதை கேதர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ப்ராஜெக்டோட இன்டர்ஃபே அதை லேஅவுட்ஸ் இன்டர்ஃபேஸ் அதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக கோட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கோடிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பிங்கில் பார்க்கும்போது ஸோ இதை வந்து நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்து அது மாதிரி சொன்னேன் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஃபேசஸ் ஓகே ஸோ ஃபேசஸ் அப்படின்றது நான் இது சிக்ஸ் ஃபேஸஸ் சொன்னாலே எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஸோ ரெக்யூமெண்ட் கேதரிங் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு ஃபேஸ் சொன்னேன் ஸோ இதில் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து ஒவ்வொரு டாக்யூமெண்ட்டு ஒரு அவுட்புட் வந்து கொடுப்பாங்க கரெக்டாக ஸோ இந்த ஃபேஸோட ஐ மீன் இந்த ரெக்யூமெண்ட் கேதரிங் ஃபேஸோட அவுட்புட் அப்படின்றது இந்த ஃபேஸோட இன்புட்டாக மாறும் அதே மாதிரி இதோட அவுட்புட் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஆக்சுவலாக பிளானிங் அப்படின்றது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பிளான் பண்ணுவாங்க அதனால் பிளானிங்குக்கு வந்து இன்புட் அவுட்புட் எதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இல்லை ஸோ அதுக்கப்புறம் டிசைனிங் டெவலப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனிங்கோட அவுட் புட் தான் டெவலப்பிங் யூஸ் பண்ணுவாங்க டெவலப்பிங்கோட அவுட் புட் தான் டெஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி டெஸ்டிங்கோட அவுட்புட் தான் வந்து இந்த டீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்குமெண்ட் கேதரிங் அண்ட் அனாலிசஸ் அப்படின்னு சொன்னாலையா ஸோ இந்த ரெக்குமெண்ட் கேதரிங் அண்ட் அனாலிசஸ்ஸை யார் பண்ணுவாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அந்த அந்த டீமோட சீனியராக இருக்கவங்க வந்து பண்ணுவாங்க அப்படி இல்லைனா பிஏ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அதாவது பிஸ்னஸ் அனலிஸ்ட் இவங்க பண்ணுவாங்க அப்படி இல்லைனா டொமைன் எக்ஸ்பெக் இப்போ டொமைன் எக்ஸ்பெக்ட்னால் வந்து இப்போது பேங்கிங்கில் வந்து ஒருத்தவங்க நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஸோ அவங்கள மாதிரி ஒருவேளை அது பேங்கிங் ப்ராஜெக்டாக தான் அவங்கள வந்து தூக்கி போட்டுருவாங்க டொமைன் எக்ஸ்பெக்ட் அவங்க வந்து போவாங்க இந்த மாதிரி யார் கூட கிளைண்ட் கூட பேசி இன் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க என்னென்னலாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேதர் டெக்யூமெண்ட்ஸ் ஃப்ரம் த கிளைண்ட் பை இன்ட்ராக்டிங் தம் ஸோ ஃப என்ன என்ன ரெக்யூமெண்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போது வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் அதாவது நான் வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ண போகிறோம் கே என்னோட நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பிஸ்னஸ்க்கு வந்து ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது கரெக்டாக ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே பிஸ்னஸ்ஸாக பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு கேப் க்ரியேஷன்லாம் தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்கள பார்த்து நான் இந்த மாதிரி ஒரு ஆப் க்ரியேட் பண்ணேன் என் பிஸ்னஸ்க்கு போது என் பிஸ்னஸில் என்ன ஆப் வேணும் என்ன ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க கரெக்டாக ஒவ்வொரு ஃபீச்சராக இந்த மாதிரி அவங்க சைன் அப் பண்ணும் லாகின் பண்ணும் ஒன் டி ஓடிபி வரணும் அதுக்கப்புறம் நான் வந்து செல் பண்ணுறவங்களாம் ஒரு லாக் ஒரு தனி பேஜ் அவங்களுக்குலாம் அதுக்கப்புறம் பை பண்ணுறவங்களா பயர்ஸ்க்குலாம் தனி பேஜ் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுவாங்க ஸோ இதுதான் வந்து ரெக்யூமெண்ட்ஸ் ஸோ இதை சொல்கிறாங்க கிளைண்ட்டு இதை வந்து கேட்குறவங்க யார் பிஸ்னஸ் சேனலிஸ் அப்படில்லாம் இந்த டீம் மெம்பர் அப்படின்னா இந்த டொமைன் எக்ஸ்பர்ட் இந்த மூணுத்தில் யாராவது ஒருத்தவங்க ஒரு சில டைம் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இருப்பாங்க ஸோ அது வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து டிபெண்ட் பண்ணி சரியா ஸோ இந்த நா இந்த நாலு பேர் இல்லைன்னா மூணு பேர் மோஸ்ட்டாக ஒன்று ஒவ்வொருத்தவங்களாக கூட போவாங்க அது வந்து அந்த ப்ராஜெக்டை பொறுத்து அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ பெருசு அப்படின்றத பொறுத்து தான் அதெல்லாம் ஸோ இந்த ரெக்யூமெண்ட் வந்து கேதர் பண்ணிட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து ரெக்யூமெண்ட் வந்து கிளியராக இருக்கணும் எல்லாமே கிளியராக இருக்கணும் சைன் அப்னால் சைன் அப்பில் என்ன நல்லா இருக்கணும் இப்போது நிறைய பேர் வந்து நிறைய ஆப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நேம் அது மாதிரி அது மட்டும் தான் இருக்கும் நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபீமேலாக மேலாக மொபைல் நம்பர் மொபைல் நம்பரையும் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குல்லையா ஸோ அதெல்லாம் வந்து கிளியராக வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க ஸோ இதெல்லாம் கிளியராக வாங்கிட்டு எதில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க எழுத போகிறாங்கன்னா வந்து எஸ்ஆர்எஸ் அதாவது சாஃப்ட்வேர் ரெக்யூமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வந்து இவங்க எழுதி வச்சிருவாங்க ஸோ இவங்க இவங்க சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட் பேர் தான் எஸ்ஆர்எஸ் முடிஞ்சிச்சா ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்எஸ் அப்படின்றது என்னென்னா வந்து கிளைண்ட்டுக்கும் டீமுக்கும் அதாவது இந்த எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா அந்த டீம் எல்லா எல்லா டீமுக்குமே ஒரு பிரிட்ஜ் ஒரு பாலம் மாதிரி யூஸ் ஆகுது அதுதான் வந்து எஸ்ஆர்எஸோட மெயினான ஒரு இது எஸ்ஆர்எஸில் என்ன இருக்குன்னா வெறும் தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் பிளானிங் ப்ளானிங்குள்ளே வந்துடுவாங்க ப்ளானிங்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கனா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபீஸ்பிலிட்டி செக் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து லீகலான ப்ராஜெக்டாக பட்ஜெட்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டாக டைம் காஸ்ட்டெலாம் நம்மக்கிட்ட இருக்கா அதுக்கேற்ற மாதிரி டைம் இருக்கா ஒரு சில ப்ராஜெக்ட் எனக்கு ஆறு மாதத்துக்குள்ளே வேணும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து மூணு மாதத்துக்குள்ளே வேணும் அப்படின்னு டைம் இல்லையா அது அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் ஓகேவா அப்படின்னு பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் அவங்க வந்து கேல்குலேட் பண்ணிப்பாங்க ஸோ டெக்னிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன வந்து அவங்க அவங்களால பண்ண முடியுமா நம்மளால பண்ண முடியுமா இந்த ஒர்க்கு அப்படின்றத வந்து ஃபஸ்ட் யோசிச்சுப்பாங்க நம்மளால் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிச்சுப்பாங்க ஆப்ரேஷன் போது அதுக்கேற்ற மாதிரி லேப்டாப் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றதையும் யோசிப்பாங்க ஸோ இதுதான் வந்து மெயினான திங்ஸு செக் ஃபீச்பிலிட்டி ஃபீசிபிலிட்டி வந்து செக் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது இதுதான் அதோட இதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்கெடியூலோடு எடுத்துகிட்டு வருவாங்க யார் ஸ்கெட்யூல் பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இல்லைனா நிறைய பேர் ஒரு ஸ்கெடியூலை யூஸ் பண்ணி மொத்தமாக சேர்த்து ஒரு ஸ்கெட்யூல் வந்து ஃபார்ம் பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அதில் அதை அந்த ப்ராஜெக்ட் ஸ்கோப்பு அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ்த் எல்லாத்தையும் வந்து அந்த ரிலீஸ் அதாவது ஒவ்வொரு ரிலீஸையும் வந்து ஒவ்வொரு ரிலீஸையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீச்சராக வந்து ஒவ்வொரு ஆப்பில் வந்து அப்டேட் ஆகிட்டே வரும் இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்மைலிஸ் இமோஜஸ்லாம் வந்து ஒரு கலத இல்லை அதெல்லாம் வந்து இப்போ தான் வந்துச்சு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும் ஐ மீன் ஸ்டிக்கர்ஸ் அப்படிலாம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஸ்டேட்டஸ் வீடியோ ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வந்துட்டே இருக்கல அது வந்து அப்டேஷன் ஒவ்வொரு ரிலீஸ்க்கும் வந்து அப்டேஷன் பண்ணிகிட்டே வருவாங்க ஸோ அந்த அந்த மாதிரி எதாவது அந்த அந்த ரிலீஸ்க்கு ஐ மீன் இப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் எந் அந்த ரெக்குயர்மெண்ட் எங்கே நீட் ஆகுது எந்த இடத்துல வந்து தேவைப்படுது அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க அந்த ப்ராஜெக்டோட பிளானிங்கில் அதுக்கப்புறம் அந்த ஸ்கோப் ஆஃப் கரண்ட் ரிலீஸ் அண்ட் இட்ஸ் பர்பஸ் அந்த கரண்ட் ரிலீஸ் இந்த ரிலீஸோட ஸ்கோப் என்ன அதுக்கு அதோட யூசஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிப்பாங்க ஸோ இந்த டீம் என்னத்தை வந்து என்ன ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நெக்ஸ்ட் டீமுக்கு வந்து பாஸ் பண்ணா ப்ராஜெக்ட் ப்ளான் அண்ட் டெஸ்ட் பிளான் டாக்குமெண்ட் ஸோ இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டு தான் ப்ராஜெக்ட் பிளான் அண்ட் டெஸ்ட் பிளான் டாக்குமெண்ட் ஸோ அதுக்கப்புறம் என்ன டீமுக்குள்ளே வந்துடுவாங்க இவங்க வந்து டிசைனிங் டீமுக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ பிளானிங்லாம் முடிஞ்சிருச்சு இவங்க என்னென்ன டைம் காஸ்ட் எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க இப்போ டிசைனிங் டீமுக்கெலாம் வந்துருவாங்க ஸோ டிசைன் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை அந்த ப்ராஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்றத டிசைன் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எங் அதில் ரெக்யூமெண்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த ரெக்யூமெண்ட்ஸை எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்றத டிசைன் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோம் பட்டன் எங்கெங்கெல்லாம் வரணும் சைன் அப்னால் ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும் தான் இருக்கணும் அது வந்து அதுதான் நல்லாயிருக்கும் லா லாக்இன் பண்ணோன்னே லாக் அவுட்னு சைடில் ஒன்று இருக்கணும் அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரெக்குயர்மெண்ட் வரணும் அப்படின்றதையும் வந்து இவங்க வந்து ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரெப்ரெசன்டேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்னால் வந்து ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டே கொண்டு வந்துருவாங்க இந்த டிசைனிங் டீம் கிவ் இன்ஃபர்மேஷன் டு டெவலப்மெண்ட் டீம் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன் டெவலப்மெண்ட் டீமுக்காக தான் இவங்க ஒர்க்கே பண்ணுறாங்க இந் இவங்க கொடுக்குற ஒர்க்கை வச்சு தான் அந்த டெவலப்மெண்ட் டீம் வந்து கோட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமே ஸோ இவங்க கொடுக்க போகிற அந்த டாக்குமெண்ட் பேர் என்னென்னா வந்து டிடிஎஸ் டிசைன் டாக்குமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆனால் டிசைனிங்கில் இன்னமும் இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து ஹை ஹை லெவல் டிசைன் லோ லெவல் டிசைன் சொல்லுவாங்க ஸோ இதை வந்து ஹை டீடெயில் டிசைன் லோ டீடைல் டிசைன் ஹெச்டிடி எல்டி ஸோ இந்த ஹை ஐ இல்லை என்னென்னலாம் இருக்கு நான் வந்து அந்த மாடியூலோட நேம் அது டிஸ்கிரிப்ஷன் அந்த மாடியூலோட ஃபங்க்ஷன் அதில் என்னென்னலாம் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி இப்போ மாடியூல் அப்படின்னா என்னென்னா வந்து சொன்னேன் இல்லையா பையர்ஸ் தனியாக இருப்பாங்க செல்லர்ஸ் தனியாக இருப்பாங்க இப்போது செல்லர்ஸ்க்கு வேறு இன்டர்ஃபேஸ் அப்படியே வேறு மாதிரி இருக்கும் பையர்ஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும் பை நான் வாங்க போகிறேன்னா அது வேறு மாதிரி இருக்கும் நான் விற்க போகிறேன்னா எனக்கு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்களோட மாடியூல்லேயே பையர் மாடியூல்லேயும் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் பையர்ஸ் கேன் பை ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த செல்லர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மாடியூலோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்க கேன் பை அவ்வளோதான் இதுதான் அவங்களோட ஃபங்க்ஷன் அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்லாம் எழுதுவாங்க எப்போவுமே இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கும்போது ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு அது வந்து அட்வான்ஸ் லெவல் புரியும் ஒரு சிலவங்களுக்கு புரியாது அதுக்காக அண்ட் தென் இன்டர்ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் இந்த இன்டர்ஃபேஸ்க்கோ அந்த இன்டர்ஃபேஸ்க்கோ என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி இப்போது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா சாட் அப்படின்னு இருக்கும் இங்கே சாட் குள்ளே போனால் தான் அவங்களோட சாட் போகும் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ளே ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணால் தான் அதுக்குள்ளே போகும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் டேபிளோட கீஸ் கீஸ்னால் ப்ரைமரிக்கு ஃபாரின் கீ அந்த மாதிரி கீஸ் மட்டும் இது பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சரல் டிசைன் ஆர்கிடெக்ட் மாதிரி அதை வந்து ஒரு டிசைனாகவே வரைஞ்சி எடுத்துருவாங்க அதை தான் சொன்னோம் இல்லையா ஸோ லோ லெவல் டிசைன் பார்க்கும்போது அது மாடியூலோட லாஜிக் ஸோ மாடியூலோட லாஜிக்னால் என்ன பண்ணும் இப்போ பை பட்டன் பை பட்டன் வேணும் பை பட்டனை கிளிக் பண்ணால் என்ன பண்ணும் அது வந்து செக் அவுட் போனால் அந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருப்பாங்க ஸோ இதுதான் வந்து லோ மாடல் லாஜிக் அதுக்கப்புறம் டேட்டாபேஸோட சைஸ் அண்ட் டைப் இப்போது நேம்னால் வந்து வேர்கேராக தான் இருக்கணும் அது ஃப ஒரு டென் இருந்தால் போதும் மேக்ஸிமம் டென்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் இருந்தால் போதும் அதுதான் வந்து டே டேட்டாபேஸ் சைஸ் அண்ட் டைப் இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்னா அந்த இன்டர்ஃபேஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இன்புட் அண்ட் அவுட்புட் இப்போ மொபைல் நம்பர்னால் ஒரு இன்புட்டாக இருக்கணும் அந்த மாதிரி அவுட்புட்ஸ்னால் வந்து ஒரு சில டைப் ஒவ்வொரு இதுக்கு மாறும் இல்லையா அவுட்புட் இப்போ நம்பர்ஸ் வந்து கேல்குலேட் கேல்குலேட்டராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணால் வேறு மாதிரி வரணும் இதை கிளிக் பண்ணால் அதுதான் வரணும் அந்த மாதிரி அவுட்புட் அண்ட் எரர் டீட்டெயில்ஸ் எரர் டீட்டெயில்ஸ்னால் வந்து ஒரு சில டைம் எரர் வரும் கரெக்டாக இப்போ பாஸ்வேர்ட் தப்பா பண்ணோன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு வரும் அது வந்து ஒரு எரர் கரெக்டாக அந்த மாதிரி எரர் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த எல்டிடியில் ஸோ இதுதான் வந்து சாஃப்ட்வேர் டிசைன் இதில் வந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஈஸி தான் இது வந்து ரொம்ப லாஜிக்கலாக போகாதீங்க ரொம்ப பேசிக்காக மட்டும் பார்த்துக்கோங்க அண்ட் தென் இவங்க பாஸ் பண்ணுற டாக்குமெண்ட் என்ன சிஸ்டம் டிசைன் அண்ட் சாஃப்ட்வேர் டிசைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா வந்து டிசைன் டாக்குமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனும் சொல்லுவாங்க இந்த டாக்குமெண்ட்டை அதுக்கப்புறம் கோடிங் கோடிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுமே இல்லை அவங்க டிசைன் பண்ணி தராங்க இல்லையா அதை அப்படியே எடுத்து அதை வந்து ப்ராஜெக்டில் கோ கோடாக வந்து டைப் பண்ணி அந்த டிசைனை வந்து கொண்டு வருவாங்க ஸோ இதுதான் வந்து கோடிங்கில் அவங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுத்துருவாங்க அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோட் பண்ணுவாங்க அந்த சாஃப்ட்வேர் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் இவங்க வந்து ப்ராடக்ட் டாக்குயுமெண்டேஷன் ஒன்று வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ப்ராடக்ட் டாக்குமெண்டேஷனாக ஒன்றுமே பெருசாக கிடையாது அந்த ப்ராடக்ட்டில் வந்து இப்போது பையர்னால் அந்த பையர் மாடியூலில் என்ன நல்லா இருக்கும் செல்லர்னால் செல்லர் மாடியூலில் என்ன இருக்கும் பைனோன்னு ஒரு பட்டன் இருக்குன்னா அந்த பைனோ பட்டனை வந்து கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது தான் வந்து இந்த ப்ராடக்ட் டாக்குமெண்டேஷனில் இருக்கும் ஸோ டாஸ்க் யூ டாஸ்க் வந்து இவங்களுக்கு வந்து டாஸ்க் மாதிரி கொடுத்துருவாங்க அந்த டாஸ்க் என்னன்னா யூனிட்ஸ் மாடியில்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட்டை வந்து யூனிட்ஸ் பிரிச்சுப்பாங்க மாடியூல்ஸும் இப்போ மாடியூல்ஸ்னால் வந்து நான் சொன்னேன் இல்லையா பையர் மாடியூல் செல்லர் மாடியூல் ஸோ யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்க்குள்ளே நிறையா பிரியும் குட்டி குட்டியாக பிரியும் இல்லையா அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து யூனிட்ஸ் இப்போ பையர்க்குள்ளே பைனோ பேஜ் இருக்குது சர்ச் பேஜ் இருக்கும் சர்ச் பண்ணால் ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரியும் இல்லையா அதை தான் வந்து யூனிட்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க ஸோ கோடிங் முடிஞ்சோன்னே என்ன அப்படி கோடிங் அப்படின்றது டெவலப்பிங்னு சொல்லலாம் இம்ப்ளிமெண்ட்டிங்னு சொல்லலாம் ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிற ஒரு இடம் இந்த கோடிங் ஃபேஸ் அப்படின்றது அதுக்கப்புறம் டெஸ்டிங் ஸோ டெஸ்டிங்னால் ஒன்றுமே கிடையாது இந்த கோட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அதில் ஏதாவது ப்ராஜெக்ட் தப்பு இருக்கா அப்படின்னு குறை கண்டுபிடிக்கிறவங்க தான் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுறவங்களோட வேலை கோடு வந்து டிப்ளாய் ஆகிடுச்சு அதாவது கோடு வந்து இவங்ககிட்ட வந்துருச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க ஃபங்க்ஷனாலிட்டி வந்து டெஸ்ட் செக் பண்ணுவாங்க எல்லா அந்த ப்ராஜெக்ட் அவங்க என்னென்னலாம் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டானு பார்ப்பாங்க அந்த எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா சாஃப்ட்வேர் ரெக்குவேயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அதில் இருக்கப்படி தான் இவங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதே ஒரு தடவை செக் பண்ணிப்பாங்க ஸோ இதுதான் இவங்களோட மெயினான வேலை பக்கு எற டிஃபெக்ட் இந்த மூணுத்தையும் இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்க டெவலப்மெண்ட் டீம் கிட்ட சொல்லிடுவாங்க மாதிரி இந்த இடத்துல பக் இருக்குது அப்படின்னு டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து டிஃபெக்ட் வந்து ரெய்ஸ் பண்ணுவாங்க அந்த ரெய்ஸ் பார்த்து டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணணும் அதை பார்த்து சரி பண்ணிடுவாங்க அதை வந்து அந்த டிஃபெக்டை வந்து ரிப்போர்ட் பண்ணுறது இவங்க வேலை அதை சரி பண்ணுறது டெவலப்மெண்ட் டீமோட வேலை இவங்க வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வருவாங்க ஃபிக்ஸ் பண்ணுறது டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்றது இவங்களோட வேலை மறுபடியும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அதுவும் இவங்களோட வேலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளாய்மெண்ட் ஸோ டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து மெயின்டெனன்ஸ்க்கு முன்னாடி ஸோ டிப்ளாய்மெண்ட்னா என்ன கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் பண்ணுறது அதாவது ரியல் என்விரான்மெண்ட்டில் ரியல் என்விரான்மெண்ட்லாம் ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே வராங்கன்னா அது பிளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணுவாங்களே அதுதான் வந்து ரியல் என்விரான்மெண்ட் ஸோ அது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிப்பாங்கன்னா மேனேஜர் அந்த மாதிரி பெரிய ஆளுங்கக்கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்ட் ஓகேவா கரெக்டாக இருக்கா எல்லார்கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க அதுதான் வந்து இந்த இதில் வந்து நடக்கும் ஃபீட்பேக் வந்து எடுத்துப்பாங்க மோஸ்ட்டாக இஷ்யூஸு ரிலீஸ் பற்றி எதா ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து இது பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா வந்து அதை அப்சர்வ் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க இந்த ஒரு சில டைம் வந்து இந்த ஃபேஸ்லேயும் கண்டுபிடிப்பாங்க அதை வந்து அதுக்கப்புறம் தான் டிப்ளாய் பண்ணுவாங்க ஸோ ரியல் என்விரான்மெண்ட்டை டிப்ளாய் பண்ணிவிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மெயின்டெயின் பண்ணணும் இல்லையா ஸோ ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அது வந்து அவ்வளோதான் அது போயிடும் ஸோ மெயின்டைன் பண்ணுறதுனா ஒன்றுமே கிடையாது இப்போது நிறைய பேர் வந்து கொறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க நிறைய யூசர்ஸே கண்டுபிடிப்பாங்க இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகுது இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஏன்னா அது வந்து ஒவ்வொரு ஓஎஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு லேப்டாப்பு வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மொபைலுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டெனன்ஸுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் வந்து சாட்டிஸ்ஃபை த கிளைண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் யூசர்ஸ் யூசர்ஸையும் வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஸோ இதில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து கரெக்டிவ் அடாப்டிவ் அடாப்டிவ் ப்ரிவென்டிவ் கரெக்டிவ்னால் என்னென்னா வந்து ஒரு கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பக் இருக்குது இந்த இடத்துல லோட் ஆகவே மாட்டேங்குது இந்த பேஜுக்குள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு வந்து ப்ளே ஸ்டோரில் ரி ரிப்போர்ட் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வேணால் பா பார்ப்பீங்கல்ல நம்மளே ஒரு சில டைம் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து கரெக்டிவ் அடாப்டிவ்னா வந்து ஒரு ஒரு நியூ வெர்ஷன் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றணும் இல்லையா அந்த கூட அதுக்கே அதுதான் வந்து அடாப்டிவ் ப்ரிவென்டிவ் அப்படின்னா வந்து அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுக்கணும் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ஹோல் வந்துடக்கூடாது அது வழியாக டேட்டா வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்டண்ட் அந்த ப்ரிவென்டிவ் அப்படின்றது என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது இல்லை ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க அதாவது சொன்ன இல்லையா ஒவ்வொரு ரிலீஸ்க்குமே ஒவ்வொரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க வாட்ஸ்அப்பில் இப்போ ஐஃபோன்லேயே சரி ஐஃபோன் டுவெல் டுவெல் ப்ரோ தேர்ட்டின் தேர்ட்டின் ப்ரோ அப்படின்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்களா ஸோ அதுதான் என்ஹான்ஸ் பண்ணு ஒவ்வொரு ஃபீச்சர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டு வருவாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னா வந்து கீழே கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்க அண்ட் ரியலி தேங்க்ஸ் ரியலி தேங்க்ஸ் எனக்கு I'm really happy with that command. Bye bye. See you next video.